ரேணு ரேணு நான் தெரியாம பேசிட்டேன் சாரி என்ன அவாய்ட் மட்டும் பண்ணாத ப்ளீஸ் என்கிட்ட பேசு ஏய் நில்ரி என்கிட்ட பேசுன்னு சொல்றேன்ல ரேணு சாரி டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க மச்சான் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பேடிஎம் இது நம்பர் இதை வச்சு அனுப்புறேன் சொன்னேன்ல என் நம்பர் தரச்சரியா இல்லை மச்சான் இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம்மோடைய லிங்க் கொடுத்துருக்கோம் பேடிஎம்மை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஈஸியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இன்னும் பேசவே இல்லையா இல்லை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல என் சுச்சுவேஷன் அப்படிடா அது உங்க யாருக்கும் புரியாது அவளுக்கே புரியல உங்களுக்கு எங்க புரிய போகுது பேச ட்ரை பண்ணு மச்சான் எவ்வளவு நான் ட்ரை பண்றது எவ்வளவோ ட்ரை பண்ணிட்ட மச்சான் ஆனா அவ பேச மாட்டா நான் அவாய்ட் பண்ணும்போது அவளுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு இப்போதான் புரியுது ஃபர்ஸ்ட் டைமா அதான் அதெல்லாம் இருக்க முடியல அவளை பிடிக்காத நீ ஏன் மச்சா செய்ய சொன்ன என்னால் அவளை இப்படி பார்க்க முடியலடா அவள் சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை என்னை அவள் லவ் பண்ணது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்துதான் ஆனால் என்னால் இது வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கவே முடியலடா ரொம்ப கஷ்டப்படுறாடா அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் படுறது கஷ்டமே இல்லைடா நீ மச்சான் சின்ன வயசுல இருந்து எனக்கு யாரும் இல்லைடா இப்ப ஃபேமிலி இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப எனக்கு அவ ஒருத்தி தான் இருக்கா இப்ப எனக்கு ஒரு சொந்தம்னா அது அவ மட்டும்தான் அவளே கஷ்டப்படும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா இங்க பாரு நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அம்மா மாதிரி யாரும் தைரியம் சொல்ல முடியாதுடா அதனால தான் நான் அவகிட்ட அப்படி கேட்டேன் அவளுக்கு எம்மல கோபம் அது எப்போ போகும் எப்படி போகும்லாம் எனக்கு தெரியாது அவளுக்கு எப்போ தோணுதோ அப்பவே பேசட்டும் நான் வெயிட் பண்றேன்
இப்பதான் வந்தேன். ஹாய் அண்ணா. ஹாய். நான் வெளில சாப்பிட போறேன், வரீங்களா? இல்ல பரவாயில்ல, நீ போயிட்டு வா. கன்ஃபார்மா? ம், சரி, ஓகே, பாய். தெரியாதா? என்ன? சாரி. எதுக்குடி? தெரியல. நான் தானே கேக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒட்டு கேட்டியா? ஆமா. அசிமா இல்ல? என்ன, அம்மா வீட்டுக்கு போட்டா? இனிமே நீயே சொன்னாலும் நான் போக விட மாட்டேன். ஏன்? ஏன்னா உனக்கு பிடிக்காது. சொன்ன நீ வர சொன்னியா? இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்திருக்காங்க? அசிங்கமா வெறிங்காயிடம் வந்திருக்க, லேசங்க. எனக்கு
பாய். எல்லாருக்கும் சாக்லேட் தான் கொடுத்தேன், பைத்தியங்களுக்கு தானே பிடிக்கும். அதான் லேஸ். பாய். போர் அடிக்குது. ஆமால, வேற ஃப்ளேவர் வாங்கிட்டுமா? அடிச்சி, இப்படியே வீட்டில் இருக்கேன். நீ வேற ஆஃபீஸ் போற, நீ வர வரைக்கும் நான் தனியா இருக்கேன் வீட்டில். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? வேலைக்கு வரியா? அப்ப நீ எதுக்கு இருக்க? நான் வரியான்னு கேட்டேன். வேணாண்டா, ப்ளீஸ்டா, அது மட்டும் வேணா. தூக்கம் வருதா? இப்ப இருந்து படிச்சாதான் இன்டர்வியூல பாஸ் ஆகி என் கூட வேலைக்கு சேர முடியும். நீ வா, எங்க இருக்கு புக்கு? நீ பயம் அறியா ஒரு பாயும் புளியா? என்ன சுடுவரியா இல்ல தொடவரியா? இது கொல்லவரியா என்ன கொல்லவரியா? உன் பல்ல உடப்பேன் உள்ளாக்க அறுப்பேன். நீ பயம் அறியா ஒரு பாயும் புளியா? கண்ணில் என்ன தெரியுது? ஆணவம் தெரியுது. தெரியுதுல்ல,
அதான் எனக்கு வேணும். வீட்டு வேலைக்கார மாதிரி பார்த்துட்டு என்ன இப்படி பார்க்க முடியலல்ல? ஆமாம் 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 ஆமாம், பார்க்க முடியலதான். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓ, இதுதான் ஆரம்பம். அப்போ விவேகம், வேதாளம், விசுவாசம்லாம் லிங்க் அனுப்பிச்சுடுறியா? அனுப்பிச்சுடு அனுப்பிச்சுடு. நான் என்னோட டெவலப்மெண்ட்டை சொன்னேன். ஓ சரி 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 சரி, எல்லாம் சரிதான். எனக்கு இப்போ டைம் இல்லை, கிளம்பி மூடிட்டு போட போறான் பாரு. முந்திரி கொட்டைக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி ரொம்ப ஓவரா இருக்கு இவனோடது. வீடு பார்த்துக்கலாம். ஆமா மச்சான், இப்பெல்லாம் ஓவரா தான் பண்றல. இல்ல சி, மூடிட்டு வேலையை பாரு. ஏய் போட. பேசிக்கலாம் படிச்சிட்டியா? கோடிங்களா? படிச்சிட்டேன்டா. அப்புறம் ப்ளீஸ் டா, என்ன தூங்க விடுறா? நான் ஆல்ரெடி வேலைக்கு போனவதான்டா. எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் பயமா இருக்குல்ல. அப்ப ஏமேல நம்பிக்கை இல்ல. ஏய் லூசு, நான் அப்படி சொல்லடி. எங்க ஆபீஸ்ல ஹெவி காம்படிஷன், நீ செலக்ட் ஆனா போதும், நான் எப்படியாச்சும் என் டீம்ல சேர்த்துப்பேன் உன்னை. அதெல்லாம் சிம்பிள் மேட்டர். ஹே ஹே, தள்ளு படுக்கும், நான் பாத்துக்கறேன். கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகல. ஏன் உன் கூட ஒர்க் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம்? எப்படியாவது செலக்ட் ஆகிடு. செலக்ட் ஆகணுமா? ஆமா. அப்ப நான் சொல்றது செய். என்ன? வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளயும் இன்னும் என்னென்னலாம் வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியலையே. என்னது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா அமுக்கு தம்பி. சரி சரி, படி 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 படி. கோடிங்லாம் கரெக்டாக படிச்சுக்கோண்ணா? எங்களுக்கு தெரியும். சரி படி. ஹேய், என்னடி ரீச் ஆகிட்டு ஆஃபீஸுக்கு? தனியாக அனுப்பிச்சிட்டு பேசாதடா. ஏய், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி சரி வை. ஆ, நல்லபடியாக முடிச்சுட்டு வா. இன்டர்வியூ கஷ்டமாக இருந்துச்சா? ஆமாம். என்ன கேட்டாங்க? நீ ஏன்டா இவ்வளோ பயப்படுற? எனக்கு தானே தெரியும். பயப்படாத, எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ நீ கேட்டேன்னு பண்ண. கவலைப்படாத, பாசிட்டிவாக தான் நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்துறேண்ணா. இன்னொரு தடவை இதை கேட்காத எதால் அடிப்பேன்னு தெரியாது. இல்லை, உனக்கு தான் பிடிக்கலையே, அதனால தான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, போதும். காலேஜ் இல்ல இல்ல. ஒருவேளை செலக்ட் ஆயிட்டனா ஒன்னா வர்க் பண்ணுவோம். ஆனா அதே லவ் இருக்குமான்னு தான் தெரியல. இங்க பாரு, அடிக்கடி இதே மாதிரி பேசிட்டு இருக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன, லவ் குறைஞ்ச மாதிரி தெரியுதா? அப்படிலாம் இல்ல, சொன்ன மாதிரி எதுவும் குறையல. சீக்கிரம் எதையும் மறக்க முடியல, உன்னாலையும் கண்டிப்பா முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணா நம்ம எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருக்க முடியும் நினைக்கும் போதுதான் எனக்கு இது தோணுச்சு. அதனாலதான் உன்னை பண்ண சொன்னேன். நான் ஆபீஸ் போவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நீயும் தனியா இருப்ப, நீ என் பக்கத்துல இருக்கணும். செல்ஃபிஷாக எடுத்த முடிவு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
பேசுறடா. இதே பேசிதான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட. தாலி எங்கடா எப்ப கட்டுவ? ஹாபிஸ் ரூல்ஸ் தெரியுமா உனக்கு? கப்பிள்ஸ் ஒன்னா வேலை பார்க்க கூடாது. என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான். வாடி, கொஞ்ச நாளைக்கு புதுசா லவ் பண்ணுவோம். எவ்வளவு நாளைக்கு? நம்ம கப்பிள்ஸ் கண்டுபிடிச்சு ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு துரத்துற வரைக்கும். ஒருவேளை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் முடியாது. எப்படி? அதுக்கெல்லாம் நான் வேர்க்கனவே ஆளை ரெடி பண்ணிட்டேன். யார் அவங்க? அவங்களா?